ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்களுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மீன் மாங்காய் குழம்பு எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி போடுவோம் இல்லைன்னா அரைச்சி போடுவோம் இன்றைக்கி நம்ம விஜிடேபிள் கட்டர் ஸ்டீல் கிரேட்டர் மூலயமா சீவி போட போகிறோம் இதனுடைய வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மஞ்சள் உப்பு போட்டு மீனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பெரிய மாங்காயில் பாதி துண்டாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு புடி கரைச்சல் எடுத்திருக்கேன் நாலு பெரிய தக்காளி மூணு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் வெந்தயம் எடுத்திருக்கோம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி ஒரு பெரிய எலுமிச்சை பழ சைஸுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை இப்போ நம்ம எப்படி குழம்பு செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் பற்ற வச்சு கடாய வச்சு எண்ணெயை ஊற்று போகிறோம் எண்ணெய் வந்து நான் மீன் குழம்புக்கு எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றுவேன் ஏன்னா மீன் குழம்பு நாங்கள் ரெண்டு நாள் வச்சு யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கொதித்து வர கடுகு போடலாம் எண்ணெய் காஞ்சி பிறகு கடுகு கடுகு போடலாம் கடுகு போட்டு பிறகு கருவேப்பிலை போடுவோம் ஆனால் நான் வந்து எந்த குழம்புக்குமே வெங்காயம் போட்ட பிறகு தான் நான் கருவேப்பிலை போடுவேன் ஏன்னா முன்னாடியே கருவேப்பிலை போட்டோம்னா தீஞ்சு போயிடும் அது மாதிரி இல்லாமல் வெங்காயம் போட்ட பிறகு போட்டமுன்னா நல்லாயிருக்கும் வாசகமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் இப்போ வெங்காயம் போட்டிருக்கோம் வெங்காயம் போட்ட பிறகு பச்சை மிளகாய் நம்ம போட போகிறோம் பச்சை மிளகாய் அப்புறமா கருவேப்பிலை சேர்க்க போகிறோம் எல்லாம் மூணு ஒன்றா நல்லா வதங்கும் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரும்பொழுது தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதனால் வெங்காயம் போட்ட பிறகு பச்சை மிளகாய் கருவேப்பிலையை சேர்த்துக்கணும் சேர்த்த பிறகு பெருங்காயத்தூள் வெந்தயம் இதிலே சேர்த்துக்கலாம் எல்லோரும் மீன் குழம்புக்கு வந்து வெந்தயத்தை வந்து வறுத்து பொடி பண்ணி மீன் குழம்பு இறக்க சொல்ல போட்டு இறக்குவாங்க நான் வந்து எண்ணெயில் போட்டிருக்கேன் பூண்டு வந்து நிறைய நான் யூஸ் பண்ண மீன் குழம்புக்கு இன்றைக்கி வந்து பூண்டே இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சு எப்படி செய்யலாம் சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ வெங்காயம் போடுறோன்னா அவ்வளோ வெங்காயத்தில் பாதி அளவுக்கு நான் பூண்டு போடுவேன் இன்றைக்கி பூண்டே இல்லாமல் மீன் கிழமை நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதனுடைய ஸ்மெல்லு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டுடலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்திருக்கு இப்போது நம்ம சிவி வச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி போடுவோம் ஒரு சில சமயத்தில் வந்து தக்காளி வதங்காது அரைச்சி போட்டால் ரொம்ப நைஸாக இருக்கும் அதுக்காக இது மாதிரி சீவி யூஸ் பண்ணி பாருங்கள் சீக்கிரமாகவும் வதங்கும் குழம்பும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்குது நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் கிளரி விட்டுட்டு எல்லாம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டு கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்குது பார்க்க சொல்லி உங்களுக்கு தெரியும் சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா கொதிக்குது கொதிச்சு பிறகு நல்லா வதங்கி வரும் பொழுது நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற போல் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க இப்போ பச்சை மிளகாய் போட்டிருக்கனால அந்த காரமும் இருக்கும் தேவையான அளவுக்கு நம்ம வந்து மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து மிளகாய் தூள் வந்து வீட்டில் அரைச்சது தான் போட்டிருக்கோம் வெறும் மிளகாய் தூள் இல்லை இதில் வந்து தனியாக மிளகு சீரகம் அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சிது இது பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டு எல்லாம் ஒன்றா கலரை விடலாம் அந்த கொத்தமல்லியும் அதோடு சேர்த்து அப்படியே பொழுது சூப்பராக இருக்கும் இந்த இந்த கிரேவியை நம்ம வந்து இட்லியில் தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்க சொல்லி இவ்வளோ நல்லாயிருக்கு இப்போ நல்லா வதங்கி வந்த பிறகு இது மாதிரி எண்ணெய் நல்லா இந்த தக்காளியை பிரிஞ்சு வெளியில் வரும் பொழுது நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சல் எடுத்து ஊற்றிக்கலாம் ஏன்னா நல்லா வதங்கியாச்சு ஒரு சிலர் புளிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கரைச்சலை சேர்த்துக்கலாம் இப்போது புளி கரைச்சல் ஊற்றியாச்சு நான் வந்து ரெண்டு டம்ளர் என் தண்ணி ஊற்ற போகிறேன் ஏன்னா அது நல்லா கொதிக்கணும் அதுக்காக ரெண்டு டம்ளர் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளரி விட்டுவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் மூடி ஒரு கொதி வர சொல்ல தான் நம்ம வந்து மீன் துண்டுகளை போடணும் முதல்ல வந்து மீனுடைய தலையை போட்டு வேக வைக்கணும் மீன் தலை வேக வந்து லேட் ஆகும் மீனுடைய மற்ற பாகம் வந்து சீக்கிரமாக வந்துடும் அதனால் மீன் தலையை வந்து கரைச்சல் கொதி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மீன் தலையை போட்டு வேக வைக்கலாம் மூடி போட்டு வேக வைக்கலாம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வெந்த பிறகு திறந்து திரும்ப திருப்பி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் அதாவது வெந்த பிறகு மற்ற துண்டுகளையும் சேர்த்துக்கலாம் இப்போ மற்ற துண்டு பொழுதே நம்ம வந்து மாங்காய் துண்டுகளையும் சேர்த்துடலாம் ஏன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரே சமயம் வெந்துடும் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக ஃபஸ்ட்டு தலையை போட்டு வேக வச்ச பிறகு இப்போது மாங்காய் துண்டு மற்ற பீஸ் எல்லாம் போட்டு வேக வச்சிடலாம் போட்ட பிறகு ஒரு கலர் கலரிட்டு மூடி போட்டு நம்ம கொஞ்ச நேரம் வேக விட போகிறோம் செம்மையாக இருக்கும் இந்த மாங்காயுடைய ஃப்ளேவர் அது உள்ள இறங்கும் பொழுது செம்மையாக இருக்கும் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ எல்லாம் நல்லா வெந்தாச்சு கலரை பார்க்க பார்க்க சொல்லவே உங்களுக்கு தெரியும் தலை எல்லாம் சூப்பராக வெந்துருக்குன்ட்டு இப்போ அந்த மாங்காய் எல்லாம் நல்லா வெந்த பிறகு நம்ம இறக்கிட வேண்டியதுதான் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துச்சு நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி பாக்கு சல்வி நாக்கு ஊறும் அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதில் தான் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி இதை குழம்புல அண்டு இந்த மாங்காய் ஸ்மெல் எல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் தலையெல்லாம் இவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துதானா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ சாதத்தில் ஊற்றி அந்த மாங்காய் துண்டு அதுக்கப்புறம் மீன் சேர்த்து சாப்பிடும்பொழுது வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்க சொல்லவே நாக்கு உருது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்